என்னோடய பேர் குரூஸ் ஜெகன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன். சென்னையில் நான் வந்து ஒரு 5 வருட காலமாக கராத்தே கற்றுக்கிட்டு இருந்தேன். அதன் பின்பு ராமநாதபுரத்துக்கு பணி மாறுதல் காரணமாக வந்தப்போ சரி சிலம்பம் நம்மளோட பாரம்பரிய கலையை கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு விருப்பத்தின் பேரில் இந்த சிலம்பொலி சிலம்பொலியில் நான் வந்து சேர்ந்தேன். என்னோடய மாஸ்டர் வந்து கலைஞம் அவர்கள், அவர்கிட்ட தான் நான் முதல்ல சிலம்பம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதன் பின்பு படிப்படியாக ஒற்றை கம்பு, ரெட்டை கம்பு, வேல்கம்பு, குத்து வரிசை, ஒற்றை சுருள், இரட்டை சுருள் போன்ற சிலம்பத்தில் இருக்கிற பல்வேறு வகையான கலைகளை கற்றுக்கிட்டு இப்போது இங்கே இருக்கிற மாணாக்கர்களுக்கு நான் சிலம்ப கலையை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குழந்தைகள் வந்து இலவசமாக சிலம்பம் கற்றுக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் எந்த விதமான அவங்களுக்கு ஒரு காசும் வாங்குறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு நம்மளோட பாரம்பரிய கலை, வியாபாரமயமாக ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேரில் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த சிலம்பக்கலையை கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏராளமான சிலம்பப்பள்ளி இன்றைக்கி புதுசு புதுசாக உருவாகிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ராமநாதபுரத்தில் இந்த தமிழ்நாட்டில் சிலம்பு விளையாட்டை அரசு ஏற்று அது ஒரு பாரம்பரிய கலையை வளர்க்கணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிலம்பம் தெரியாத கிராமங்களே இருக்காது, கிராமத்தில் சிலம்ப விளையாடாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்த ஒரு பாரம்பரிய கலை, ஒரு மக்களை பாதுகாக்கிறது, தன்னந்தனியாக தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு இப்படி ஏராளமான விளையாட்டு ஒரு ஆர்வமான விளையாட்டாக இருந்தது. அது காலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ அரசு அதை வந்து மறுபடியும் புதுப்பிச்சு திரும்ப வந்து அந்த கலையை வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் அது கொண்டு வந்திருக்கிறாங்க. அரசு விளையாட்டில் அதை சேர்த்துருக்குறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் புற்றிசல் போல் எல்லோரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் இந்த கலையை வந்து பயின்று எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும் வந்து அது வந்து இப்போ வந்து எல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா பணத்துக்கான விளையாட்டு ஆகிப்போச்சு. அது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அனுசரித்து அதை யாருன்னு பார்த்து முறையாக வந்து ஒழுக்கமத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர்கிட்ட கொண்டுட்டு போய் இந்த விளையாட்டை சேர்க்கணும், பிள்ளைகளை கொண்டு சேர்த்து அதை கொண்டு படிக்க வைக்கணும். அது இல்லாமல் ஆயிரக்கணக்கான ரூபாயை சும்மா போலியாக வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள் உருவாயிருச்சு. அரசு இதை கணக்கெடுத்து எது சரியானது எது முறையாக சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத வரிசைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி ஒழுங்காக செய்கிறவங்க தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இவங்க தான் பண்ணணுங்கிறத முறைப்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுக்குறங்கிற பேரில் மக்களையும் மாணவர்களை ஏமாத்துகிற மாதிரியான பள்ளிக்கூடம் உருவாயிருக்கு. இதை அரசாங்க கணக்கில் எடுத்து சரி பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிடி விநாயகர் ஸ்கூலில் சிலம்பொலி சிலம்பப்பள்ளி சார்பால் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. அரசாங்கத்துக்கு தேவையான அரசு விழாக்களை பூரா இவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை தேர்வு பண்ணி அரசு சரியாக கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நானே கிட்டத்தட்ட எனக்கு வந்து 58-60 வயசு ஆக போகுது. இந்த வயசில் இந்த சிலம்பத்து மேலே ஒரு ஆர்வமாக நாங்கள் வந்து என் பேரனை கொண்டுட்டு விளையாடுற கொண்டுட்டு வந்திருந்தேன். இப்போ நான் அதில் விளையாண்டு ஓரளவுக்கு வந்து இந்த எல்லா விளையாட்டையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு வந்து இந்த விழாவை வந்து இந்த விளையாட்டை வந்து மீட்டெடுக்கணுங்கிற இடத்துல கொண்டு வந்ததுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வருது, எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை வருது. ஆனால் நல்ல பள்ளிக்கூடமாக நல்ல ஆசிரியர்களாக ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களாக கொண்டு போய் தேர்வு பண்ணி இதை வந்து விளையாட்டுக்கு பிள்ளைகளை வந்து தேர்ச்சி பெற்று வைக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய பேர் கார்த்திக். நான் ராமநாதபுரம் மாவட்டம் தான். நான் பெங்களூரில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே கோவிட்19 காரணமாக ஊருக்கு வந்ததில் வீட்டிலேருந்து வேலை செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். நான் ஏற்கனவே பெங்களூரில் சிலம்பம் கற்றுட்டு இருந்தேன் சில வருஷங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மாஸ்டரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு கேட்டுட்டு நான் வந்து திரும்பி வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் சிலம்பொலி சிலம்பம் பயிற்சி பள்ளியில். இங்கே வந்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சிலம்பம் நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை தவிர ஒழுக்கம் இங்கிருந்துன்றது வந்து ரொம்பவே வந்து கடைப்பிடிக்கப்படுது. நேரம், ஒழுக்கம் இது வந்து கண்டிப்பாக முறையில் கடைப்பிடிக்கப்படுது. அதனால் வந்து இங்கே இருக்க சிலம்ப பயிற்சியாளர்களுமே வந்து ஆசான்களுமே வந்து சிறப்பான முயற்சியில் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மற்ற கலைகளான குத்து வரிசை, வேல்கம்பு, மலர்கம்பம் இந்த போன்ற கலைகளும் இங்கே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மலர்கம்பம் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மற்ற பக்கத்தில் இருக்க மாவட்டங்களிலும் அவ்வளோ கிடையாது. ஆனால் இங்கே தான் மலர்கம்பம் ரொம்பவே வந்து சிறப்பான முயற்சியில் பயிற்சி கொடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து
சிலம்பத்தை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு சர்டிஃபிகேட் உலக சாதனை அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. கலைகளை அதில் கற்றுக் கொடுக்குறாங்களா என்னென்னு எனக்கு இதில் தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலைகள் நிறையா பாரம்பரியமான அந்த கலைகள் வந்து அப்படியே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வழி வழியாக வந்தவங்க அப்படியே ஆசானாக இருந்தவங்க அப்படியே கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் பல இடங்களில் இது வந்து மாற்றமாகி பிஸ்னஸ் மாதிரி போய்கிட்டு இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை வந்து தடுக்கணும். நல்ல ஆசானங்களை தேர்ந்தெடுத்து அவங்க சிலம்பக்கலையை கற்றுக்கிறோன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.